Hi friends, welcome to SEM YouTube channel. So in this video, let's see what we have to do with the bus meter. We have to release the Tata 1109 truck mode. We have to review the truck mode and install the truck mode. We have to download the truck mode. We have to download the truck mode. We have to skip the video. If you want to watch the video, please like and comment. Subscribe and press the bell icon. இந்த மோட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ மோட் தான். நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இந்த மோட டவுன்லோட் பண்றது சொல்லிட்டு வந்து பார்த்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கேம் மோட் டவுன்லோட் லிங்க்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் ட்ரூன் போட்டிருப்பாருங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பஸ் சிமுலேட்டர் இருந்து ஒன்று சேன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீச் மோட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபாரின் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து டாட்டா 1109 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு மோடுன்னு போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மோடு வந்து வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இது லோடு இல்லாமல் இருக்கும். கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பாடி கட்டி இருக்கும். அதனால் கீழே இருக்க மோடை கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு சொல்லிட்டு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு ஆடு வரும், அதை வந்து இன்ட்டு கொடுத்துட்ருங்க. மேலே இன்ட்டு கொடுத்தக்கப்புறம் மறுபடியும் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருங்க. வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த ஒரு பேஜ் வந்து வரும். இதுலேயும் அப்படி கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே டவுன்லோட் லிங்க்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் டவுன்லோட் லிங்க்னு இந்த இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இதில் மறுபடியும் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டெப்பு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் நாட்டிய ரோபோட்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் எடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் வந்து மேலே என்ன நேம் கேட்டிருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய இதில் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குமா அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே வெரிஃபைன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். நீ கரெக்டாக இல்லை மாதிரி செலக்ட் பண்ணால் தான் வந்து வெரிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வெரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டவுன்லோடு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். கொஞ்சம் நேரம் கழித்து அதுவாகவே டவுன்லோடு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து வரும். இப்போ வரும் பாருங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்படின்னா இந்த வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே டவுன்லோடு இருக்குமா கிளிக் பண்ணி இந்த ட்ரக் மோட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் வர அப்யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த ட்ரக் மோடோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ரியலாக எப்படி இருக்குமோ அப்படியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ரக் மோடு உண்மையிலேயே செம்மையாக ரியல் மாதிரி அப்படியே இருக்கு. ரியலில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்படியே கொடுத்துருவாங்க. உண்மையிலேயே செம்மையாக இருக்குது இந்த ட்ரக் மோடு. இப்போ வந்து சுற்றி சுற்றி பாருங்கள். எல்லாருமே அப்படியே என்ன கலரில் இருக்குமோ அதே கலர் கொடுத்து எப்படிலாம் இருக்குமோ அப்படியே கொடுத்துருவாங்க. எல்லாமே செம்மையாக இருக்குது ட்ரக் மோடு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியில் பிரேக் கேமர்னு சொல்லிட்டு மேலே அவங்களோட யூடியூப் சேனலோட நேம் போட்டிருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஒரு சிவன் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் ஹெட்லைட் ஒன்று, அப்புறம் இண்டிகேட்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ட்ரக் மோடே அதான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து டாட்டான்னு போட்டிருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டில் ஹைச்பின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்கள ஊராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக் கேமர்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் அவங்களோட ஊராக இருக்கும் போல். அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா
கீழே பேட்ரி அப்படியே கொடுத்துருங்க. ரியலில் பேட்ரி இருக்கும்னால ரியலில் இருக்க மாதிரியே பேட்ரியும் வந்து கொடுத்துருங்க. அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் உள்ளே பேட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்னி இருக்குது. ஸ்டெப்னி போய்கிறீங்கள பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னி வச்சுருக்கணுமா இல்லையா, அதனால் ஸ்டெப்னி கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் அடித்தோம்னா கொஞ்சம் ஒளி அடிக்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி கட்டி இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டான் போட்டுட்டு அதுலேயும் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ரியலாக இருக்க மாதிரியே அப்படியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. மோடு உண்மையிலே வெறித்தனமாக இருக்கு. அந்த பாடி கட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரியலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. உண்மையிலே செம்மையாக இருக்கு. இந்த டயருக்கு பின்னாடி இந்த தொங்குறது அதுவும் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த ட்ரக் மோடை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே செம்மையாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரக் மோட் வந்து பார்த்திங்கன்னா 3 அனிமேஷன் கீம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 அனிமேஷன் கீ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்திங்கன்னா டிரைவரோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்து செகண்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி லோடு ஏற்றுறக்காண்டி அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2வது அனிமேஷன் கீ என்னபோல் பண்ணோம்னா அது வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்து 3வது அனிமேஷன் கீ வந்து பார்த்திங்கன்னா என்ன கீனே தெரியலை. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், சுற்றி சுற்றி என்ன இதாகுது ஒன்றுமே புரியலை. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டிரைவர் உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடத்துல என்னென்ன பேச்சு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். இது வந்து ஒரு டாட்டா டாட்டா ட்ரக் மோட்னால ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஸ்பீடாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாமீட்டரில் வந்து லைட்டு கொடுக்கல. லைட்டு கொடுத்தா தான் நைட் டைம் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறோம் நல்லாயிருக்கும். அதனால் லைட்டு கொடுக்கல. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சைடில் இது இந்த சைடில் வந்து 2 கண்ணாடி இருக்குது. அப்புறம் வேறு எதுவுமே கொடுக்கல. இந்த கண்ணாடியில் வந்து சிவன் ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரேக் கேமரா சொல்லிட்டு அவங்க சேனல் நேம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேரிங் எல்லாமே ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக செம்மையாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஸ்பீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா 170 சம்திங் போகுது. பரவாயில்லாமல் ஸ்பீடு தான். பிரேக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் பிடிக்குது. கச்சு கச்சுன்னு பிடிக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லா தான் பிடிக்குது. எல்லாத்தையும் விட இது நல்லா தான் பிடிக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிடிச்சோன்னே சடனாக நிற்கிறாப்புல. எல்லாருமே இந்த மோடை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லைட்ஸ்லாம் எந்த லைட்ஸுமே கொடுக்கல, அவ்வளோ பெருசாலாம் எல்இடி லைட்ஸ் எதுவும் கொடுக்கல. ரியலாக கிரியேட் பண்ணனால அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ்லாம் இந்த இண்டிகேட்டர் ஹெட் லைட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த மோடை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவிலேருந்து சந்திக்கிறேன். நன்றி.